வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கதை இல்லைங்க, உண்மையான ஒரு நிகழ்வை தான் பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ராணின்றவங்க தன்னோட கணவனை இழந்து வீட்டு வேலைகளை செஞ்சு வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன். சின்ன வயசுலயே தன்னோட அப்பாவை இழந்ததால அவனுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா எப்பவுமே உனக்கு படிப்பு தான்ப்பா கை தூக்கு விடும் அப்படின்னு சொன்னதால அவன் படிப்புல ரொம்பவே ஆர்வம் செலுத்திட்டு இருந்தான். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருந்தான். 10th ஸ்டாண்டர்ட் வரும்போது கொரோனாவால லாக்டவுன் போட்டதால அவனுக்கு ஃபுல்லா ஆன்லைன் கிளாஸஸ் தான். ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அட்டன் பண்ணி நல்லா படிச்சுட்டு வந்த அவனுக்கு எப்படியாவது எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கிடணும் அப்படின்ட்டு அவன் ஒரு குறிக்கோளா இருந்தான். ஆனா என்னாச்சு, எல்லாமே ஆல் பாஸ் போட்டுட்டாங்க. ஆல் பாஸ் போட்டதால அவன் ரொம்ப வந்து வருத்தப்பட்டான். என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோமே, நம்மளோட திறமைய காட்ட முடியலையே அப்படின்ட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அந்த கஷ்டத்தோட அவன் அந்த தெருமுனையில இருக்க ஆலமரத்தடியில உட்காந்துட்டு அதை பத்தி நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போ பக்கத்துல இருந்த ஒரு பெரியவரே அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்போ அவனோட கிளாஸ்மேட்ஸ் வந்தாங்க. அவங்க எல்லாருமே பேக் பெஞ்சர்ஸ், சோ அவங்க எதை பத்தியுமே கேர் பண்ணிக்க மாட்டாங்க இல்லையா. அவங்க எல்லாமே இவன் கிட்ட வந்தாங்க. என்னடா நல்லா விழுந்து விழுந்து படிச்ச, என்ன எல்லாருமே ஒரே இதுல வந்துட்டோமா, நீயும் ஆல் பாஸ் நாங்களும் ஆல் பாஸ் அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அவன் என்ன சொல்றதுனே தெரியாம தலை குனிஞ்சி உக்காந்துட்டு இருந்தான். அப்போ பாத்துட்டு இருந்த அந்த பெரியவரே அவங்க கிட்ட வந்து, ஏன்பா ஏன் கஷ்டப்படுற, இல்ல தாத்தா நான் விழுந்து விழுந்து அவ்வளோ படிச்சேன், நான் இருக்கிறது எல்லாத்தையுமே அவ்வளோ தரவா படிச்சு வச்சிருந்தேன், ஆனா வந்து இப்ப எல்லாரும் ஆல் பாஸ் போட்டு என்னோட திறமைய வெளிக்காட்ட விடாம பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொன்னான். உடனே அந்த தாத்தா சொன்னாரு, திறமைன்றது என்னன்னு நினைக்கிற நீ அப்படின்ட்டு, நம்ம படிப்ப வந்து வெளிக்காட்டுறது தான் திறமை அப்படின்ட்டு சொன்னான் அவன். உடனே அந்த தாத்தா சொன்னாரு, சரி இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீ ஒரு கதை புக்கு படிக்கிற, அந்த கதை புக்கை படிச்சுட்டு நீ போய் எல்லார்கிட்டையும் கதை சொல்லிக்கிட்டே இருப்பியா, நான் இந்த கதை புக் படிச்சிட்டேன் என் கதையை கேளுங்க, நான் இந்த கதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொன்னாரு. இல்ல தாத்தா, கதை புக் எல்லாமே நம்மளோட நாலேஜுக்காக படிக்கிறது தானே அப்படின்ட்டு அந்த பையன் சொன்னான். உடனே அந்த தாத்தா சொன்னாரு, அதே போலதான் நம்ம படிக்கிற பாட புத்தகங்களும், நீ படிச்சு எக்ஸாம் எழுதலன்னு கஷ்டப்படாத, நீ படிச்சது எல்லாமே உன்னோட நாலேஜுக்கு தான், அது எப்பவாவது உன்னை கை தூக்கி விடும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த பையன் அப்படியே யோசனையிலேயே இருந்தான். இவ்வளோ படிச்சு வேஸ்டா போச்சே அப்படின்னு நீ என்னைக்குமே யோசிக்க கூடாது. ஜஸ்ட் நியூஸ் பேப்பர்ல படிக்கிற ஒரு 2 லைனா இருந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு எப்பயாவது உதவும் அப்படிதான் நீ நினைச்சுக்கணும். நீ வந்து படிச்சது வேஸ்டா போச்சுன்னு நினைச்சு கவலைப்படுறதால ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது. இந்த பாட புத்தகங்களை நீ படிச்சதால உன்னோட அறிவு இன்னும் நல்லாவே வளர்ந்துருக்கும், நீ கொஞ்சம் திங்க் பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன், ஆமா தாத்தா அது உண்மைதான் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த தாத்தா, வருத்தப்படாதப்பா எல்லாம் நல்லதா நடக்கும் அப்படின்ட்டு சொன்னாரு. அப்புறமா அந்த பையன் யோசிச்சான், நம்ம படிச்சது எல்லாமே நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கதானே, இதுக்கே நம்ம இவ்வளோ ஃபீல் பண்றோம் அப்படின்ட்டு நினைச்சான். இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு குட்டி கதையோட சந்திப்போம். டாடா, பாய் பாய்.